தமிழ்நாட்டின் முதல்வர் திட்ட முகாம். பல்வேறு திட்டத்தின் கீழ் 37 பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள். ரிஜிஸ்டர் எங்கே? வரிசை எண் சரியா இல்லை? அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய சார் ஆட்சியர். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே நெல்மடூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வேளாண், மருத்துவம், வருவாய் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று மக்களுக்கு அரசின் திட்டங்கள் குறித்து விளக்கினர். முகாமில் பங்கேற்ற சார் ஆட்சியர் அபிலாஷா கவுர் ரெஜிஸ்டர் எங்கே, வரிசை எண் சரியாக இல்லை, காவலர்கள் எங்கே என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பவே அப்போது அங்கு வந்த காவலர்கள் கூட்டத்தை சரி செய்தனர். பின்னர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்காக நெல்மடூர், பீரக்கன்குறிச்சி உள்ளிட்ட 7 ஊராட்சிகளில் இருந்து 97 பேர் தேர்வு செய்யப்பட்டதாகவும், முதற்கட்டமாக 37 பேருக்கு குறிப்பாக நெல்மடூர் ஊராட்சியில் 2 பேருக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தினை சார் ஆட்சியர் அபிலாஷா, கௌரவ வட்டாட்சியர் சாந்தி, ஊராட்சி மன்ற தலைவர் சுகன்யா ஆகியோர் வழங்கினர். பின்னர் நெல்மடூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுகன்யா, பிடாரிசேரி கிராம நிர்வாக உதவியாளர் மக்களுக்கு தேவையான பணிகளை சரிவர செய்வதில்லை என சார் ஆட்சியரிடம் புகார் மனுவினை அளித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் பட்டாமாறுதல், குடும்ப அட்டை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களில் பயன்பெற வேண்டும் என அப்பகுதி மக்கள் மனுவாக தங்களின் கோரிக்கையை முகாமிலும் சார் ஆட்சியரிடமும் மனுவாக அளித்தனர். இந்திரா நகர் காலனி, வடக்கு காலனி, முற்று கணவர் பெயர் சுற்று.